இங்க பேசவரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்டையும் நம்முடைய குடும்ப அரசன் சகோதரர் அவர்கள் சொல்கிறார்கள், சுருக்கமான நேரத்தில் பேசுங்க, சுருக்கமான நேரத்தில் பேசுங்க அப்படின்னு. ஆனால் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாங்க தான். இப்போ இவங்க நேரம் எடுத்துக்கிறது பேசக்கூடியவர்களுடைய குற்றமோ குறையோ இல்லை. இந்த குற்றம் குறை யாரோடதுன்னா, அங்கே ஒரு ஆளுமை நிற்குது பாருங்க, இந்த ஆளுமையினுடைய குற்றம் அது. அதனால தான் பேச தோணுது. நான் இங்கே திரும்பிக்கிறேன், அங்கே பார்த்தேன்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகிடும், யார் தடுத்தாலும் நிப்பாட்ட மாட்டேன். மைக்கை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் நானும் பேசிட்டு இருப்பேன் லூஸ் மாதிரி, ஏன்னா அங்கே அப்படி இருக்குதுங்க. என்ன மிஸ்டர் திருமாவளவன் கேட்டவங்கள என் அண்ணன் மிஸ்டர் திருமாவளவன் சொல்ல வச்ச ஆளுமை. அப்புறம் பேசாம நாங்கள் போனோம்னா கடமை தவறணும்னு அர்த்தம் ஆயிடுமே. சொல்லுங்க, குடந்தை அரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நான் சொல்றாங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பண்பாட்டை பாதுகாக்கிறதுன்ட்டு. அவர்கள் யாரும் பாதுகாக்காத ஒரு பண்பாட்டை குடந்தை அரசன் என்ற அந்த குடந்தைங்கிற வார்த்தை பண்பாட்டு வார்த்தையை பாதுகாக்கக்கூடிய சகோதரர் விழா நடத்துறாரு. இந்த மோதிரம் போடும்போது ஒரு அன்பர் சொன்னாங்க, இந்த பாருங்க மோதிரம் போடுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்ட மாதிரி போடுன்னு கேமராமேன் சகோதரர் சொல்ற. அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டது இல்லை, தாய் புலி தன் மகன் புலி தாய் சிறுத்தைக்கு போடுது. தமிழ் புலி தாய் சிறுத்தைக்கு விளையாடுக்கு. அதான் மீண்டும் மீண்டும் இங்கே பேசினாங்க. நான் உங்களுடைய உளவுத்துறைன்னு எங்களுடைய அன்பர் சகோதரர் சொன்னார், நான் உங்களுடைய உறவுத்துறை. இந்த காவியம் காவியோட சேர்த்துடாதீங்க பாருங்க. அஜய் சொன்னாங்க ரொம்ப அழகா, சகோதரர் அவர்களுக்கு ஒரு படம் கொடுத்தேன் வந்த உடனே, புத்தர் படம் ஒன்று கொடுத்தேன். அதில் குழந்தை மாதிரி புத்தர் இருப்பார், சின்ன குழந்தையா இருப்பார், கையில் ஒரு தாமரை இருந்தது வெள்ளை கலரில். இந்த தாமரை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் இந்த காவி துண்டை போடுறது திருநீர் பூசுறது, சமீபத்தில் தலைவர் ஒருத்தர் பிஜேபி தலைவர் ஒருத்தர் கொண்டு போய் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட பணம் கொடுக்கும்போது ஒரு தாமரையை அங்கே சொல்லுனாங்க. என்னென்னா, இந்த காவி தாமரை திருநீர் எல்லாம் களவாடின கூட்டாது, நாங்கள் களவாடின நாங்கள் உறவாடுறவர்கள். இந்த காவிக்கு வேறு அர்த்தம். ஆக களவாடியவர்களை எதிர்த்துத்தான் நாம் களமாடுகிறோம், இதுதான் சனாதன எதிர்ப்பே தவிர இந்த உறவாடுவர்களை எதிர்த்து அல்ல என்பது தலைவர் அவர்கள் பேசிய உரையை இருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிற விஷயம். அந்த அடிப்படையில் ஆன்மீகமாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அரசியலாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், அத்தனைக்கும் பாடம். இப்போது பரீட்சை நடந்துட்டு இருக்கிறது, இங்கே மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. தமிழில் ரெண்டு இருக்குது, முதல் தாள் இரண்டாவது தாள், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துலேயும் உண்டு. என்னென்னா முதல் தாள் இருக்குது, அதில் செய்யுள் உரைநடையெல்லாம் இருக்கும். இரண்டாவது தாள் என்ன தெரியுமா, இலக்கணங்கள் இருக்கும். இந்த செய்யுளுக்கான இலக்கணம் ரெண்டாவது தாளில் தான் இருக்குது. நான் இரண்டாவது தாளாக பார்க்கிறேன். அரசியல்வாதிக்கான இலக்கணம் அவர்கள் பாதுகாக்க வேண்டியது மட்டுமல்ல, அவர்களை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை சொல்லி கொண்டு எனக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம், நான் சீட்டுக்கு போயிடுவேன் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் உண்மையை சொல்கிறேன், மூக்கு குடையாமல் பேசுகிற ஒரே தலைவர் இவர் தான். மூக்கு குடையாமல் யார் மூக்கு குடையிறாங்களோ அத்தனை பேருக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரே தலைவர். எல்லாம் சொல்லுவாங்க சிம்ம சொப்பனமாக இருக்கிறான், தமிழ்நாட்டில் சிறுத்தை சொப்பனமாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்றைக்கி தூக்கம் கிடையாது. இந்த திருவடிக்குடி சாமி வேறு வந்திருக்கிறாரா, நான் பல மேடைகளை சொல்கிறது உண்டு, இங்கே ஒரு திரு அங்கே ஒரு திரு, இந்த ரெண்டு திருவையும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் திரு திரு. இஸ்லாமிய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், அந்த வாழ் துருபிடிக்காத வாழ் தெரியுமா உங்களுக்கு, ஒன்று பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அது துருபிடிக்காது, மூளையும் அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் துரு பிடிக்காது. இந்த வாழ் எப்படி தான் துரு பிடிக்கும், அதுதான் துரு துருன்னு இருக்குது, எப்படி சார் துரு பிடிக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓஞ்சிருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அது ஓஞ்சிருக்கிறது இல்லை, கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறீங்க. அங்கே ஒரு உரை இப்போ வர இருக்குது, உங்களுடைய ஆர்ப்பரிப்பை நான் பார்க்கணும், அங்கே இருந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், அந்த அரசியல் இலக்கணத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நீ வாழ்க்கையை நீட்டித்துக் கொடு என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்ப்புக்கு வாய்க்கு நன்றி கூறி அத்தனை மக்களுக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சித்திக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த அளவிலே விடை